நாங்கள் பங்களாதேஷ் பார்டருக்குள்ளே வந்துட்டோம்னு நினைக்கிறேன், பங்களாதேஷ்குள்ளே வந்துட்டோம்னு நினைக்கிறேன். இதை பாருங்க, இங்கே ஈஸியாக ட்ரெஸ்பாஸ் ஆகும், நிறைய பண்ணுவாங்க போல இருக்கும். ஹலோ கைஸ், திஸ் இஸ் சரியன், வெல்கம் பேக் டு த சேனல். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தாவ்கியில் இருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா போட்டிங் போகிறோம். போட்டு வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. ஸோ அப்படியே வந்து ட்ரோன் எல்லாத்தையுமே வந்து எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். தோட படலாம் வரேண்ணா. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து 24th of March. ஸோ டைம் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் 8:16 ஆகுது ஆக்சுவலாக. ஸோ வந்து ஸோ ஓகே, இயர்லி மார்னிங் வந்து அப்படியே போட்டில் போகலாம் அப்படின்னு சொல்லி நினச்சோம். பட் ஆனால் இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்குது போட்டு. ஸோ அதனால் எடுத்துகிட்டு போகிறோம். இன்றைக்கி ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து நம்ம இந்த தாவ்கி ஏரியாவை தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம், சுற்ற போகிறோம். ஃபஸ்ட்டு போட் ரைடு இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா செம்ம லாங்கு, 400 rupees பர் பர்சனு. ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு போகிறோம். அண்ட் சேனல் பிடிச்சாங்கன்னா சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன், நோட்டிஃபிகேஷன் பண்ணுறோம், கிளிக் பண்ணுறேங்க. இன்ஸ்டாகிராம் அது வந்து ஃபாலோ பண்ணுறேங்க. இது வந்து நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு சொல்லிட்டு தெரியல, எந்த கிடையாது பிரதீட்சாது. அது யாருமே இல்லை பாஸ் இந்த ஒரு காட்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா, காட்டேஜ்னு இல்லை இந்த ஏரியாலே வந்து பார்த்திங்கன்னா யாருமே கிடையாது, ஒன்லி நாங்கள் மட்டும்தான். ஏன்னா இது வந்து வீக் டேஸ் இல்லை. ஸோ கைஸ், நம்ம வந்து ட்ராவல் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பர்மிட்ஸ் அதெல்லாம் வாங்குறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்டே பண்ண வேண்டியது இருந்தது. அந்த மாதிரி டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ பட்ஜெட்டை விட்டு நம்ம வந்து வெளியே போயே ஆகும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஹார்ட் ஏர்ன் மணியை வந்து யூஸ் பண்ணாமல் நம்ம ஏன் தனியாக மணி மேக் பண்ணக்கூடாது நினச்சேன். பினமோ மூலயமா வாங்க எப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன். ஸோ ஆப் இன்ஸ்டால் மட்டும் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இன்வெஸ்ட் பண்ணுறது முன்னாடி ஒரு அமௌண்ட் டெபாசிட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ வந்து எதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுன்னு சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இதில் 1 secondலேருந்து 1 hour வரைக்கும் எந்த டைம் ஃப்ரேம் வேணால் நம்ம செட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறது சூஸ் பண்ணி ஒரு 7000 rupees இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த கிராஃப் தான் பிரிண்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுமே. ஸோ இப்போ இந்த கிராஃப் வந்து பார்த்திங்கன்னா கீழே போகுது அப்படின்னு சொல்லிட்டு இன்வெஸ்ட் பண்ணுறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 7000 rupees இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன். அந்த 12,810 rupees வந்து மதியம் மேக் பண்ணியிருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எந்த விதமான சார்ட் டைப் வேணால் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் எந்த விதமான இண்டிகேட்டர்ஸ் வேணாலும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இண்டிகேட்டர்ஸுடைய கலர்லேருந்து எல்லாத்தையுமே வந்து நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி மாற்றிக்கலாம். $1000 டெமோ அக்கௌண்ட்டில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து நம்ம நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கப்புறமா ரியல் அக்கௌண்ட் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்களும் பின்னால் மணி மேக் பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ கைஸ், ட்ரோன் ஷாட்லாம் வந்து பார்த்துருப்பீங்க, பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ வந்து ரூட் பிரிட்ஜ் போயிட்டுருக்கோம் இங்கே பக்கத்தில். ஓகே, நான் வந்து ரூட் பிரிட்ஜ் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பு போகிற வழியில் தான் இருக்குன்னு நினச்சேன். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஒன்று இருக்கும் ரூட் பிரிட்ஜு. இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்னதாக இருக்குது. இது வந்து அந்த சிறப்புஞ்சிக்கிட்ட இருக்கிற அளவுக்கு வந்து பெருசாக இல்லை, சின்னதாக இருக்குது, இட்ஸ் ஸ்மால்.
கைஸ் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரூட் பிரிட்ஜு. இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்குது, இட்ஸ் வெரி ஸ்மால் ஆக்சுவலி. த ஒன் விச் இஸ் நியர் டு சிராப்புஞ்சினா இட்ஸ் யா இட்ஸ் லார்ஜர் ஒன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குட்டியாக தான் இருக்குது, பட் ஆனால் வந்து செம்மையாக இருக்குது. ஸோ இது இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ரூட் பிரிட்ஜ் பார்க்குறேன். கவிதேக்கா ரூட் பிரிட்ஜ் ये नेचुरल है नॉर्थ ईस्ट में होता है हां स्पेशली इन मेघालय बस इधर ही रहता है ना ये रूट ब्रिज मेघालय में अब इट जस्ट कनेक्ट विद ईच अदर सम अ ब्यूटीफुल आ रहा है सुनो प्लीज कनेक्ट विद ईच अदर या इट्स टू गुड. ஸோ இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா கட்டிகிட்ருக்காங்க. ஸோ போட்டிங்லாம் முடிஞ்சிட்டு வந்து ரிட்டர்ன் வந்தாச்சு. இது வந்து செம க்யூட்டாக இருக்குது பாருங்கள், பால்கனி அதுக்கப்புறமா வந்து பெட்ரூம் செம க்யூட்டாக இருக்குது இந்த ரூமு ஆக்சுவலாக. ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா சார்ஜிங்லாம் இப்போ இன்னும் போகல, ஏன்னா இப்போ தான் வந்து கட்டிட்டுருக்காங்க. ஸோ அதனால் போவோம், இப்போ போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு எல்லாத்தையுமே வந்து சார்ஜிங் போடணும். ஸோ எல்லாத்தையுமே சார்ஜிங் போட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து தாவ்கி போகிறோம். ஸோ தாவ்கியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் வந்து 5 kilometers, 6 kilometers சம்திங். ஸோ ஆனால் பீஸ்ஃபுல்லாக இருக்குது, யாரும் எந்த விதமான டிஸ்டர்பன்ஸுமே இல்லை. லேக்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் மட்டும் தான் தனியாக செயல் பண்ணிகிட்டு இருந்தோம். நான் கூட்டமாக இருந்தது அப்படின்னா வந்து நல்லாயிருக்காது, நான் எப்போவுமே சொல்கிறது தான். ஸோ எப்போவுமே வந்து இந்த மாதிரி லொக்கேஷன்லாம் வரும்போது வந்து இன்டீரியராக போய் எடுக்கிறது வந்து ஃபார் பெட்டர். அப்போ வந்தாச்சு நம்ம ரூம், காலெலாம் வலிக்குதுப்பா கீழே இறங்கி ஏறி. ஸோ கைஸ் பார்த்திங்க அப்படின்னா வந்து இதான் ஸ்டே பண்ணி இந்த ஹோட்டலு. ஸோ தட்ஸ் இட் கிளம்பியாச்சு, முன்னாடி ரெண்டு பேக்கேஜ் போகுது. நான் வந்து பார்த்திங்கன்னா பேனியை டாப் பாக்ஸு அதுக்கப்புறமா வந்து லேப்டாப் எல்லாத்தையுமே வந்து கேரி பண்ணிட்டு போயிட்டுருக்கேன். நல்ல ஒரு பிளேஸு, ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டில் வந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியாக இருந்தது. இப்போ மேலே ஏறணும், அதுதான் இருக்கிறதுலேயே கஷ்டமான ஒரு விஷயம். அதுவும் ஹெல்மெட்லாம் போட்டுக்கிட்டு இவ்வளோத்தையும் தூக்கிட்டு ஏறது தான் ஃபுல்லாக. அப்படியே எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்க அந்த லோக்கல் வில்லேஜில் இருக்கவங்க தான் ஃபுல்லாகவே. ஸ்விம்மிங் பூல் கட்டிகிட்டு இருக்காங்களாம். அவ்வளோ பெரிய நேச்சர் ஸ்விம்மிங் பூல் இருக்கும்போது எதுக்கு இங்கே ஒரு ஸ்விம்மிங் பூல்? So started climbing up. டங்குவார் கிளியே போகுது பார்த்தீங்களா, ஃபுல்லாக மேலே ஏறணும். அப்போ ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்துட்டோம். அங்கேருந்து பஸ் கீழே அப்படியே நடந்து வந்து ஸோ எல்லாத்தையுமே பேக் பண்ணியாச்சு. பாய் பாய், தட்ஸ் இட் கிளம்பியாச்சு. அப்பா என்ன ஸ்டீப்பு பாஸ் இது, அவங்க ஒரு வேர்த்து ஊற்றிருச்சு ஒரு செகண்டு. அப்படியே ஜஸ்ட் புல் அப்னா, அதை ட்ரை டு புல் இட் அப்னா, இட்ஸ் நாட் கம்மிங். வெயிட், அ ஹார்ட்ஸே பக்கோட ஹவுஸ்கோ, வில் கோ டு த பிளைன் சர்ஃபேஸ் அண்ட் டூ இட். இட் வோன்ட் ஃபால் பட் தென் இட் வில் கெட் ஸ்டக் இன் த டயர்ஸ். ஓகே அக்கா, யூ ஜஸ்ட் ஹோல்ட் தட். ஓகே, கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகணும், கொஞ்சம் தூரம் தான். அங்கேருந்து நான் ஒரு 10 நிமிஷம் தான் ஆக்சுவலாக, ரிஸ்கியாக இருக்குது போஸ். பின்னாடி என்னென்னா வந்து அந்த டேங்க் டாப் பாக்ஸ் மேலே இருக்கிற பேக் வந்து பார்த்திங்கன்னா கீழே உழுது. ஸோ எல்லாம் ஆல்மோஸ்ட் வந்தாச்சு தாவ்கி ரிவர்கிட்ட. ஸோ லெஃப்ட் எடுத்து போனீங்க அப்படின்னா வந்து பங்களாதேஷ் பார்டர் ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 மீட்டர் கூட கிடையாது. வேலி புல்லாக போட்டிங்கன்னா வேலி போட்டு வச்சுருக்காங்க பங்களாதேஷ் பார்டருக்கு. நேற்று லாஸ்ட் டைம் வந்தப்போ வந்து லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, நான் அதுக்கிட்ட போயிட்டு வந்தேன். நல்லா வந்தாச்சு. எப்போ போயிட்டு டென்ட்டு பேசணும். இப்போது எங்கே என்னன்னா வந்து பயங்கரமாக பார்கெயின் பண்ண வேண்டியது இருக்கும் நினைக்கிறேன், ஏன்னா கண்டிப்பாக வந்து ரேட் அதிகமாக சொல்லுவாங்க. நம்ம சும்மா அப்படி போனோம்னாலே வந்து கத்தி கூடுவாங்க எல்லாருமே, வாங்க வாங்க இங்கே வாங்க இங்கே வாங்கினேன். ஸோ கைஸ் பார்த்திங்க அப்படின்னா வந்து தாவ்கி சிட்டிக்குள்ளே வந்தாச்சு. என்னென்னா வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டென்ட் ஸ்டே வந்து ஒருத்தங்க தான் பண்ணுமோ பண்ணுறாங்க போல இருக்குது, கொஞ்சம் நல்ல இதில் ஒரு பர்சன் வந்து பார்த்திங்கன்னா 2000 ரூபாய் அப்படின்னாங்க. ஸோ எனக்கு வந்து அதே ரிவர் பக்கத்தில் தானே இருக்க போகிறோம், எதுக்குன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இப்போ வந்து ரூட் பிரிட்ஜ் கிட்டே போக போகிறோம். ஸோ அதுதான் இப்போ இருக்காங்க. ஸோ பிரதீக்ஷா வந்து ரூம் பார்க்க சொல்லியிருக்கேன். ஸோ வந்து ரூம் பார்த்துருக்காங்க, அவங்ககிட்ட வந்து நான் பொறுப்பு கொடுத்தேன், நீங்களே வந்து அதனால் ஒரு நல்ல ரூமாக பாருங்கள் போகலாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் சீரியஸாக செம்மையாக டிஹைட்ரேட் ஆகிடுச்சு போகிற உடம்பு. ஸோ இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா தண்ணியெலாம் குளிச்சு அப்படியே வந்து ஹைட்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். அண்டு இதையும் வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், இது அறிஞ்சிருச்சு. ஸோ இந்த பங்கி காட்ட அறிந்ததுனால வந்து பார்த்திங்கன்னா பேக் அப்படியே லூஸ் ஆகிட்டு கீழே விழுந்துச்சு. ஸோ இப்போ வந்து எல்லா பக்கமும் நாலா பக்கமும் போட்டு கட்டி வச்சிட்டேன். அண்டு பார்த்துட்டு இப்போ பார்த்து முடிச்சதுக்கப்புறமா வந்து கிளம்பிடுவோம் இங்கேருந்து. ரைஸ் சர்ச்சு கிளம்பியாச்சு இப்போது இங்கே வந்து தாவ்கிலேருந்து. ஸோ ரூட் பிரிட்ஜ் போகிறோம். ஆக்சுவலாக நாளைக்கு பிளானாக இருந்துட்டு அங்கே போக வேண்டியது. இப்போ வேர்த்து ஊற்றுது பாஸ் ஃபுல்லாக.
ஆக்சுவலாக நாளைக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து அங்கே போக வேண்டியது ரூட் பிரிட்ஜ் கிட்ட. அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அன்ஃபார்ச்சுனேட்லி இன்றைக்கே போக வேண்டியதாச்சு. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பைக்கை வந்து இங்கே பார்க்கிங்கில் போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா போட்டில் தான் போகணுமோ அந்த இடத்துக்கு. ஸோ அதனால் அதெல்லாம் வேலைக்கு வந்து சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஸோ இங்கே என்ன வந்து பார்த்திங்கன்னா மவுலியானாங்கன்னு ஏதோ ஒரு ஊர் அது 28 kilometers. ஆக்சுவலாக ஏசியாஸ் கிளீனஸ்ட் என்னவோ ஏசியாஸ் கிளீனஸ்டா இந்தியாஸ் கிளீனஸ்ட் ஏசியாலே ரொம்ப க்ளீனான ஒரு வில்லேஜ் அதுதானா. ஸோ அங்கே தான் இப்போ போகிறோம். தாவ்கி பிரிட்ஜ் அப்படியே அங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கல் மாதிரி இருக்குல்ல. ஸோ அந்த கல் தான் வந்து பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் பார்டர். நாங்கள் அப்படின்னா பங்களாதேஷ்குள்ளே போய்ட்டு தான் சுற்றிட்டு வந்துருக்கிறோம். நேரம் பங்களாதேஷை பார்த்தாச்சு. இங்கே வந்தீங்கனாலே உங்களுக்கு போட்டிங் போட்டிங்னு கேட்டுனே தான் இருப்பாங்க. இதோ அந்த ஒரு வெள்ளை கலர் கல் தெரியுதா கீழே. ஸோ அந்த கல் தான் வந்து பார்த்திங்கன்னா பங்களாதேஷ். ஆக்சுவலாக அந்த கல்லுக்கு அந்த பக்கம் அப்படியே சார் ஓகே பார்டரை ஒட்டி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இந்த பக்கமும் வந்துட்டோம். இன்னொரு ரூட்டும் காமிச்சிது. ஸோ அந்த ரூட்டில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரக்ஸு நிறைய போயிட்டுருக்கு. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பார்டரை ஒட்டி போயிட்டுருக்கோம். சூப்பராக இருக்குது பசங்க ரோட்டு சின்னதாக செம்மையாக. உங்க்ரம் போகிற வழி மேலே போனோம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இப்போ வந்து ரொம்ப ட்ரை ஆகிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். மேகாலயா சுத்தமாக வாட்டர் ஃபால்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எதுலேயுமே தண்ணி இல்லை எதுவும் இல்லை. இப்போ வரவாலை கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாட்டர் ஃபால்ஸ் பார்த்தோம். நிறைய வாட்டர் ஃபால்ஸ் பார்க்குறோம் தண்ணியே இல்லை எதுலேயுமே. தப்பான டைமிங்கில் வந்துட்டோம் போல இருக்கு. அண்ட் வெயில் வந்து பார்த்திங்கன்னா பட்டையை கலப்புது அப்படியே வேர்த்து விறுவிறுத்து போயிருக்கேன் நான் இப்போ உள்ளுக்குள்ளே. ஏதோ கொஞ்சம் வண்டி ஓட்ட ஆரம்பிச்சதுனால வந்து காற்றடிக்குது இல்லைனா வந்து அவ்வளோதான் நான் காலியாகிட்ருப்பேன். ஸோ மேகாலயா முடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் வந்து நாங்கள் சிக்கிம் போகலாம் அப்படின்ற மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஏன்னா நான் நத்துலா பாஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் போகாமலே வந்துட்டேன். ஸோ அதனால் வந்து மறுபடியும் சிக்கிம் போயிட்டு ஆக்சுவலாக இந்த திருப்பூரா அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நாகாலாண்ட்லாம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா போக வேண்டியது நான் இந்த நார்த் ஈஸ்ட் ட்ரிப்பில். பட் ஆனால் வந்து கோவிட் சுச்சுவேஷனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே வந்து ரொம்ப தலைவலியாக இருக்குது. எதுனா வந்து சிட்டிக்குள்ளே போகிறதா இருக்கட்டும் அதெல்லாம் பண்ணுறதுலாம் வந்து பயங்கர ஒரு தலைவலியாக இருக்குது. ஸோ இதை பாருங்க இது வந்து போபில் வாட்டர் ஃபால்ஸ். ஆக்சுவலாக போரில் ஆனால் பார்த்திங்கன்னா சுத்தமாக தண்ணியே இல்லை. எல்லா வாட்டர் ஃபால்ஸுமே ட்ரை ஆகிட்டு இருக்கு போல். இந்த பாருங்க போஸ் அதெல்லாம் ஃபுல்லாக பங்களாதேஷ் அந்த பக்கம் அந்த வேலிக்கு அந்த பக்கம் அப்படியே பார்டரை ஒட்டி போயிட்டுருக்கோம் நாங்கள். ஆனால் காலியாக இருக்குது யாருமே இல்லை இந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா நாங்கள் மட்டும்தான் வந்து போயிட்டுருக்கோமே. இந்த பாருங்க எல்லாம் அப்படியே ஃபுல்லாக ட்ரை ட்ரை ஆகுது. ஆல்மோஸ்ட் வந்தாச்சு. இன்னொரு 14 kilometers இருந்தால் நான் நினைப்பேன் 40 நிமிஷம் 14 kilometers. ஏ ரூட் ஐசாயிருக்காரு. நாங்கள் பங்களாதேஷ் பார்டருக்குள்ளே வந்துட்டோம்னு நினைக்கிறேன். இதை பாருங்க இப்போ மறுபடியும் நாங்கள் வந்து இந்தியாவுக்குள்ளே வந்துட்டோம். வி வெண்ட் இன் சைட் பங்களாதேஷ் அண்ட் கேம் டு இந்தியா நவ். பங்களாதேஷில் போயிட்டு வந்தாச்சு பாஸ். இங்கே ஈஸியாக ட்ரெஸ் பாஸ் ஆகும் நிறைய பண்ணுவாங்க போல இருக்கு பாஸ். பங்களாதேஷ்க்கும் இந்தியாவுக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுல்லாக ஆர்மி கேம்ப் தான் இருக்கு. ரோடு போட்டுருக்காங்க பாஸ். நைபந்த யார் வாப்பாக்கு ஜாசக்த. ரோடு இப்போ தான் போட்டுட்ருக்காங்க போல இருக்குது. இந்த கிரேவல் ரோடு தான் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ரிஸ்கியே. எப்போ வேணால் டக்குன்னு நம்மளை வாரி விடலாம். இன்னும் 8 kilometers 3 kilometers இருக்கார் ஐஸ்மே முஸ்தரப்பி தக்கு இருக்கார். ஸோ இன்னும் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு 2 kilometers 3 kilometers காட்டுது. போர்டில் வந்து 8 kilometers போட்டிருக்கு அந்த சைடு போக சொல்லி தெரியல என்னான்ட்டு. கூகுள் மாத்தாச்சு எங்களை வந்து பிளே கிரவுண்டு கூட்டிட்டு வந்திருக்கு போஸ். ஓய் இந்த பொண்ணுங்க எங்கே வந்தாலும் ஷாப்பிங்கில் இறங்கிறேன்.
கடையை பார்க்கக்கூடாதுன்ற டைம் பாஸ் தோ முஜி தோ How be like, wherever we stop, you will start doing shopping. Arey, I like Delhi. Tappa na route la kutu vendhi, actually Google mataji. So, ba andha route ka board potu vendhi pathila, adha correct ana route. Yaar idu pandra Google mataji, akka avu off panni vechta. Board e theliva potirundanga, na adha nambama idiga vanta. So, entry vandhu pathina, welcome to cleanest village in Asia. ஸோ 50 rupees என்ட்ரி உள்ளே என்ட்ரா வரதுக்கு வில்லேஜுக்குள்ளே என்ட்ரா வரதுக்கு ஸ்டேட் ஸ்டேட் உண்மையாகவே செம்ம க்ளீனாக இருக்குது பாஸ் ஸோ ஐஸ் ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா ரீச் ஆகிட்டோம் ஏசியாஸ்ட் கிளீனஸ்ட் வில்லேஜ் ஆக்சுவலாக அண்ட் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஸ்டே பண்ண போகிற காட்டேஜ் இதுக்கப்புறம் பாருங்கள் ஜோயா ஸோ செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் அண்ட் டைடியாக இருக்குது இடமே பார்க்குறதுக்கு ஸோ நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து இங்கே போய்ட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் ரூட் பிரிட்ஜாக இருக்கட்டும் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நிறைய திங்ஸ் இருக்குது ஸோ அதை பற்றி வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் அந்த ரூம் ஆப்போசிட்லேயே வந்து பைக்கும் பார்க்க இருக்கா அதை பார்க்கும்போதே வந்து மனசுக்கு அப்படியே சந்தோஷமாக இருக்குது ஜோயா அப்படியே பார்த்துக்கிட்டே தூங்கலாம் நைட்லாம் அப்படின்ட்டுன்னு ஸோ இப்போ உட்காந்து பார்த்தீங்கன்னா எடிட்டிங் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு அது முன்னாடி வந்து போய்ட்டு குளிக்கணும் டீ ஷர்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபுல்லாக ஈரமாயிடுச்சு அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேர்த்துருச்சு ஆக்சுவலாக வந்து இது வந்து ஆஃப் சீசனாக இங்கெல்லாம் நான் அருணாச்சல் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கிளைமேட் தான் எல்லாமே செக் பண்ண போகிறதா வந்து பார்த்திங்கன்னா மேகாலயாவுக்கு வந்து செக் பண்ணவே இல்லை பரவாயில்ல இட்ஸ் ஓகே ஸோ ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இதோட முடிச்சிக்கலாம் கைஸ் ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சைனிங் ஆஃப் யூச்சரி ஆஸ் யூஸ்வல் ஜஸ்ட் ஈட் ஸ்லீப் ரைட் அண்ட் ரிப்பீட் டகன் கைஸ் சேனல் புதுசாக சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் நோட்டிஃபிகேஷன் பட்டன் கிளிக் பண்ணுறேன் இன்ஸ்டாகிராம் அதுன்னு சொல்லிட்டு போய் ஃபாலோ பண்ணுறேன் பாய் பாய் நல்லா இருக்குல்ல ஃப்ரேமு லைட்டிங்கு சூப்பராக பக்காவாக